ஆர்கேஞ்சல் மெட்ரான் நம்மளோட தான் இருக்காருன்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், எப்படி புரிஞ்சுக்க முடியும், அவங்களோட ப்ரெசன்ஸை நம்ம எப்படி உணர முடியும்? ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்கோம், ஓல்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இது நடந்த உடனே இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம மாட்டிப்போம். வி ஃபீல் ஸோ ஸ்டக். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எந்த ஆர்கேஞ்சலை கூப்பிட முடியும் தெரியுமா? ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான். ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் பார்த்தினா பியூட்டிஃபுல் வீடியோ. அவங்க யார், எப்படி நமக்கு உதவ முடியும், இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் இருக்குது. அவருக்கான மெடிடேஷன் கூட நம்ம சேனலில் இருக்குது. பட் அதையும் தாண்டி, நீங்கள் மெடிடேட் பண்ண அப்புறம் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களோட தான் இருக்காரு அப்படின்றத நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஹாய், ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானுடைய எனர்ஜி ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி, ஒரு ஆணுக்கு உண்டான ஆற்றல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும். அந்த எனர்ஜி உங்களால் மிஸ் பண்ணவே முடியாது. ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் கிட்ட ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த மெடிடேஷன் அப்போவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த எனர்ஜி நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த மெடிடேஷன்லேயே ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டே இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏஞ்சல்ஸ்க்கு உருவம் கிடையாது, தே ஆர் ஃபார்ம் ஆஃப் லைட், வெளிச்சம் தான். அதே மாதிரி அவர்களுக்கு பாலினம் கிடையாது, ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு கிடையாது, ரொம்ப முக்கியமாக நேரம் கிடையாது அவர்களுக்கு, தே ட்ராவல் த்ரூ டைம். ஸோ ஒரு மெடிடேஷன் வழியாக ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானுடைய எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், ஈர்க்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு எனர்ஜியோடு நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஒன்ஸ் மெட்டட்ரான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டால், நம்மளுடைய நம்ம உடம்புல இருக்கிற அந்த 7 சக்ராவையும் 7 சக்ராஸையும் அழகாக கிளென்ஸ் பண்ணி நம்ம ஆராவை எப்போவுமே ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் மெயின்டைன் பண்ண உதவுவார். சரி, இப்போது ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் நம்மளை சுற்றி தான் இருக்கார், நம்ம கூடயே இருக்காரு, நம்மளை கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் வாங்க. ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களோட இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக 7 சயின்ஸ், 7 சயின்ஸ் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பட் அதில் என்னோடய ஃபேவரட், நான் பர்சனலாக அனுபவித்தது த 6th அண்ட் த 7th பாயிண்ட். எஸ், மற்ற எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறோம், பட் இந்த ரெண்டும் வரும்பொழுது, நடக்கும் பொழுது, நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவரோட ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானோட யாராவது கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அவருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நீங்கள் ஏஞ்சல்ஸ் ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கும் போதே நிறைய ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட் பார்க்க ஆரம்பிப்பீங்க, அங்கங்கே ரேண்டமாக கலர்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க, வெளிச்சம் அங்கங்கே, அந்த இடத்துல ஆக்சுவலி ஒன்றுமே இருக்காது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு மட்டும் அங்கே வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த வைப்ரேஷன். நீங்கள் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டீங்க, ஏஞ்சல்ஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர்களுடைய கம்யூனிகேஷனை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஒலிகள் உங்களுக்கு அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்கள் கூட இருக்கும்போது இந்த ஒலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒயிட் கலரில் இருக்கும், இல்லை மஜந்தா பர்பிள் கலரில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட்டாக இருக்கும். அப்போவே தெரிஞ்சுக்கோங்க இவங்க உங்கள் கூட தான் இருக்காங்கன்னு. ஆல்சோ ரெகுலராக ஒரு சுழல் மாதிரி, ஒரு பாப்சிக்கலில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுழல் மாதிரி அங்கங்கே கலர்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப நார்மலான கலர்ஸ் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பார்க்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியோடு நீங்கள் அசோசியேட் ஆகிட்ருக்கீங்க, ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சு ரொம்ப பெருமைப்படுங்க. இரண்டாவது, ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களோட இருக்காருன்னா ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஃபாரஸ்ட்லலாம் அந்த வுட் ஸ்மெல் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் பர்ஃப்யூம் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சென்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வுட் ஸ்மெல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சந்தேகமே இல்லாமல் திடீர்னு எங்கேருந்தோ அந்த மாதிரி ஒரு வுட் ஸ்மெல் வருதுன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், ஈர்க்கணும்னு நினைக்கிற ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களை சுற்றி தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவதாக, நிறைய ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் பார்க்குறீங்களா? ரெகுலராக நம்ம டே டு டே பேஸிஸில் நம்ம இந்த ஷேப்ஸ் எல்லாம் ரெகுலராக கவனிக்க மாட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? ஏன்னா ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானுடைய சிம்பிள் பவர் எல்லாமே அந்த மெர்காபா கியூப் தான். இதை பற்றி நம்மளுடைய பழைய வீடியோவில் நிறையவே பேசியிருக்கோம். இந்த கியூப் இல்லை இந்த மாதிரியான ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸை ரெகுலராக உங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு டிவியில் பார்க்குறீங்க, இல்லை வெளியில் போகும்போது ஹோர்டிங்லேயோ போர்ட்ஸ்லேயோ எங்கேயோ பார்க்குறீங்க, இதை எல்லாருமே கவனிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறனால இதை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களோட தான் இருக்கார். மனிதனாக வாழ்ந்து இப்போது ஒரு ஆர்கேஞ்சலாக இருக்கக்கூடியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அண்ட் அவருடைய தம்பி சாண்டல்ஃபன்.
ஸோ மனிதர்களுக்கு என்ன வேணும், அவர்களுடைய பிரச்சனை என்ன, வழிகள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, உணர்வுகள் என்ன அப்படின்றது ஆர்கேஞ்சல் மெட்ரானுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவரும் இந்த ப்ராசஸ் ஒரு மனிதராக பிறவி எடுத்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு தான் இன்றைக்கி ஆர்கேஞ்சல் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கார். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் என்னன்றது அவர் காதில் கேட்கும். ஏஞ்சல்ஸோடையும் ஆர்கேஞ்சல்ஸோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா அவர்களையே தானாக உங்கள் கிட்ட வர ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். நிறைய கன்ஃபியூஷன் ஆகும், என்ன பார்க்குற, ஏன் இதெல்லாம் என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏஞ்சல் நம்பர்ஸ், காயின்ஸ், ஃபெதர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக தெரிய ஆரம்பிக்கும். பட் நீங்கள் நம்பணும், அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்கன்னு. நாலாவதாக இது ஒரு அனுபவமாக இருக்கும். அதாவது ஆர்கேஞ்சல் மெட்ரான் உங்கள் கூட இருக்காருன்னா திடீர்னு ஒரு தைரியம். எங்கேருந்து இந்த தைரியம் வரும்னே தெரியாது. எல்லா சுச்சுவேஷனுக்குமே நம்ம ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம், அது நமக்கே தெரியும். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கே புரியாமல் எப்படி நான் அதை இவ்வளோ போல்டாக அச்சீவ் பண்ணேன், ஏன்னா எல்லாருமே என்னை இப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கும் போது நான் மற்ற நேரங்கள்லாம் வேறு மாதிரி ரியாக்ட் ஆவேனே, இன்றைக்கி எப்படி நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், இந்த மாதிரியான சிந்தனைகள் வருதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி தான் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான். ஸோ அவரை நீங்கள் கண்டினியூஸாக அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு போல்ட் பர்சனாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ உங்கள் கூட இருக்கிறவங்களே உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஐந்தாவதாக இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது, எந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்தீங்கன்னா ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இல்லை உங்கள் அருகாமையில் இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? 11, 11, 11 இந்த நம்பரை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானுடைய கைடன்ஸ், ஒளி, சக்தி உங்கள் கூடயே இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ 555 இந்த நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்கள் கூடயே இருக்காருன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆறாவதா இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களோட இருக்காருன்னா உங்களுடைய க்ரௌன் சக்ரா, 7வது சக்ராவான க்ரௌன் சக்ரா உங்கள் உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சக்ரா. இந்த சக்ரா பயங்கரமாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சென்சேஷன், ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்பப்போ. அந்த மாதிரியான உணர்வு இருக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்கள் கூட தான் இருக்காங்கன்னு. அண்ட் 7வதா ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களோட இருக்காருன்னா உங்களுடைய இன்ட்யூட்டிவ்னஸ், உள்ளுணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது இப்போ நடக்க போதில்லை அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். அது எவ்வளோ பெரிய சூப்பர் பவர், எல்லாருக்குமே உள்ளுணர்வு இருக்குது. பட் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களுக்கு டெலிவர் பண்ணக்கூடிய, கொடுக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். சில நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாயிடும், ஏன் எனக்கு இதெல்லாம் தெரியுதுன்ற அளவுக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய இன்டென்ஷன்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்களோ ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப சுலபமாக இருக்க முடியும். அந்த எனர்ஜி வேறு எந்த எனர்ஜியோடையும் உங்களால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தாங்க சித்திரகுப்தர், அவரனால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அதுதான் நடக்கும். ஏன்னா 555 மாற்றங்களுக்கான நம்பர், ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானோட நம்பரும் 555 தான். இனிமேல் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களோட இருக்காருன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் யாருக்கு வேணால் பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஏதேனும் ஒரு விஷயமாவது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் என் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.